ஆவரேஜா நீங்க ஒரு 2 கோடி ரூபான்னு வச்சீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு 300 கோடி ரூபாய் வழங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு துறை நம்ம தமிழ் சினிமா துறை. அந்த சினிமா துறையினுடைய சங்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரைக்கும் யாரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இவங்க எல்லாரையும் ரஜினி சார்ல இருந்து பியூ சின்னப்பாவில இருந்து ரஜினி சார்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற சிவகார்த்திகேயன் வரைக்கும் இந்த கருணாஸ் வரைக்கும் நாளைக்கு கதாநாயகனா வரப்போற இந்த ஸ்ரீதர் வரைக்கும் இந்த சினிமாவில உருவாக்குனது எல்லாருமே இந்த சினிமா தான் இவங்க எல்லாரையுமே உருவாக்கி இருக்கே தவிர இங்க இருக்கக்கூடிய யாரும் சினிமாவை உருவாக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளிலிருந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து கலைஞர்லிருந்து அத்தனை பேரையும் உருவாக்குனது சினிமா. இந்த சினிமாவை உருவாக்குனது இங்கே இருக்கக்கூடிய நாம இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சினிமா, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சினிமா இன்னைக்கு ரொம்ப 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 கவலைக்கிடமான ஒரு நிலைமையில இருக்கு. இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு செயல்படுத்தக்கூடிய இந்த மாதிரி சின்ன படங்கள், இப்போ போக்கிரி மன்னன் படம் அவர் எடுத்திருக்காரு. அந்த தயாரிப்பாளர் எந்த ஊர், எங்கிருந்து வந்திருக்காரு, என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு எந்த விதமான உதவிகளுமே செய்வதற்கான சரியான சங்க அமைப்புகள் வந்து இங்க சரியான நிலைப்பாடில் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல இதை நான் சொல்றதுக்கு வருத்தப்படுறேன். ஏன்னா இங்க கலைப்புலி தானவர்கள் இருக்காங்க. ஏன்னா என்னுடைய படம் ரகளபுரத்துக்கு கூட எந்த ஒரு தயாரிப்பாளர்களும் எனக்காக வந்து நிக்கல, தானுவை தவிர வேற யாருமே எனக்காக வந்து நிக்கல. இவர் ஒருத்தரே எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படி நினைக்கிறது சரியா வராது. அதனால என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த போக்கிரி மன்னன் சார்பாக இங்க இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள், குறிப்பா அப்பா தானவர்கள் முன்னாடி நான் கேட்டுக்கிறது, இத்தனை பேரை உருவாக்கி எத்தனையோ கோடீஸ்வரர்கள், அவங்க நல்ல வசதி வாய்ப்போட இருந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் இன்னைக்கு படங்களை எடுத்துட்டு படங்களை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனால தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை உடனடியாக, ஏதாவது உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும், உங்களால் இயன்றதை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய மனமுள்ளவர் என்கின்ற குணமும் அனைவரும் அறிவர். ஆகவே நீங்கள் உடனடியாக தலையிட்டு இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை ஒருங்கிணைத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இது போன்ற சின்ன படங்கள் தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சம் ஒரு 100 திரையரங்குகளாவது வெளியிடுவதற்கான ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த வழிவகையில் உருவாகக்கூடிய முதல் வெளியீடாக இந்த போக்கிரி மன்னன் இருக்க வேண்டும் என்று இந்த மேடையிலே உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, அண்ட் மியூசிக்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து அவர் படத்துக்கு மாத்திரம் ஹீரோக்கள்லாம் வேறு ஹீரோக்கள் இல்லாத டான்ஸ் எல்லாம் இவர் ஆடி காட்டிட்டாரு. ஸோ அதனால் வந்து ஹீரோக்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிஎம் குமார் யூனிட்டில் நாங்கள் இருக்கும்போது வந்து எங்களுக்கு மாஸ்டர் அவங்க வந்து சுந்தர மாஸ்டர் அந்த படத்துக்கு அறுவடை நாளுங்க படத்துக்கு, அதில் வந்து ராஜுவை வந்து நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் ராஜு மாஸ்டர். அதுக்கப்புறம் இதயம் படத்தில் வந்து எங்கள் யூனிட் தான் கதிர, அதில் வந்து பிரபு மாஸ்டரையும் ராஜுவையும் வந்து தனித்தனி சாங்காக நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணோம். அப்புறம் பிரபு மாஸ்டர் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வந்து டான்ஸு, நடிகர், அப்புறம் டைரக்ஷன் ஆகினார். ஸோ அந்த குரூப்பில் இருந்து வந்து ஸ்ரீதர் வந்து டான்ஸ் ஆடிட்டாரு, டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டாரு, நடிகர் ஆகிட்டாரு, இயக்குநரும் ஆக போகிறாரு. அதுக்கு தான் சார்ட்டு அத்தாச்சு போட்டாச்சு, கேப்பில் நானும் போட்டுக்கிறேன். நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்காது, உடனே வந்து உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டாரு. அதனால் என்னையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கங்க சார், ரொம்ப நாளாச்சு டைரக்ஷன் பண்ணி. அதனால் அந்த படத்தோட சாங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதாவது ஸ்ரீதர் மாஸ்டர் நான் சொல்லணும்னா அவர் எப்பயே வந்து நடிகராக இருக்க வேண்டியவர், அவரோட அழகு, அவர் ஒரு ஹேண்ட்ஸம் எல்லாமே இருந்துச்சு. நான் அப்போருந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் சீக்கிரம் நடிகன் ஆயிருங்க, டான்ஸை விட்டுருங்க அப்படின்னா. பட் டான்ஸும் விடாமல் இது வரைக்கும் வந்து ஒன்று அவர் என்னப்படியே வந்து அவர் வந்து பெரிய நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டது வந்து இந்த படத்து மூலிமா நிறைவேற்றார். ஸோ எப்படி விஜய்க்கு வந்து ஒரு போக்கிரியோ, ரஜினிக்கு எப்படி ஒரு போக்கிரி ராஜாவோ, அதே போல வந்து ஸ்ரீ மாஸ்டருக்கு வந்து இந்த போக்கிரி மன்னன் வெற்றி பெறும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சார். அடுத்து அண்ணன் ஆக்டர் ஸ்ரீமன் அவர்களை அன்போடு வாழ்த்தழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக சகோதரர்களுக்கும் உதற்கண் வணக்கம். ஏன்னா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு. நீங்கள் போடுற மார்க்கில் தான் நாங்கள் பாஸ் ஆக முடியும். ஸோ முதற்கண் நன்றி உங்களுக்கு தான், முதற்கண் வணக்கமும் உங்களுக்கு தான். ஸ்ரீதர் மாஸ்டர் ஒருவேளை டான்சர் ஆகலைன்னா அன்னைக்கே நடிகர் ஆகிட்டிருப்பார் மாறினே. ஏன்னா அவர் டெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் டெஸ்ட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ ஒரு 4 நாளுக்கு அப்புறமா தான் டெஸ்ட்டுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. வெளியில் வந்தவன் சரி ஒரு ஃபோட்டோ செஷன் சொல்லி ஒரு ஃபோட்டோ செஷன் அட்டன் பண்ணி ஒரு கம்பெனிக்கு போனேன். அந்த கம்பெனியில் ஒரு வேஷம் கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து அப்படியே தொடர்ந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நின்று பேசுகிற அளவு கலந்துருக்கேன். அதே மாதிரி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டருடைய மூமெண்ட்ஸ் வந்து நிறைய ஹீரோஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா எத்தனையோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்தாலும் அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா வேறு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஸ்ரீதர் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் ஹீ இஸ் பீன் சீயிங் க்ரோத். இன்றைக்கி பிரபுதேவா மாஸ்டர்ன்றது ஒரு பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் மாஸ்டர்ஸில். அந்த மாஸ்டருக்கு பிடித்த மாஸ்டர்கள் லிஸ்டில் 1 to 5 ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்கார். அது எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ இட்ஸ் நாட் அ ஜோக். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். பட் நடிப்புக்காக எந்த காரணத்தை கொண்டும் டான்ஸை விட்டுறவனா? டான்ஸ் ரொம்ப முக்கியம். எப்படிங்க ஓட முடியும் என்னோட தொழிலே? அதாவது எனக்கு தான் என்னால் இப்படி தான் ஜெயிக்கணும்னு நினச்சது. அதாவது இந்த கோரியோகிராஃபிக்கை என்றைக்குமே விட மாட்டேன். அதுதான் என் உயிர், அதுதான் என் உயிர். தேங்க்யூ, தேங்க்யூ. அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிட்டா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் சொன்னேன். போக்கிரி மன்னன் நிச்சயமாக ஒரு போக்கிரி அளவுக்கு வெற்றி பெறணும்னு மனசில் ஆசை இருக்கு. டெஃபினட்டாக ஒரு நல்ல நிலைக்கு எல்லாரும் வருவார்கள். புதுசாக வர தயாரிப்பாளர்களுக்கு மேக்ஸிமம் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும். இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, தேங்க்யூ. 2 வருஷம் முன்னாடி நான் ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் போனேன். துல்கரும் மகாத்தா சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஸ்ரீதர் மாஸ்டர் கிளாஸ் போயிட்டுருக்கோம் வரையாது. ஸோ போகும்போது மாஸ்டர் வந்து ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது வந்து ஃபீட்பேக் சொல்லுவார், இது கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இது கொஞ்சம் வீக்காக இருக்குது, இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் ஒர்க் பண்ணுங்கன்னு. அதான் ஒரு மாஸ்டர் வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சு வேலையெல்லாம் முடிச்சு சாயந்தரம் வந்து கிளாஸுக்கு வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ கவனமானதை பார்க்குறது வந்து பெரிய விஷயம். ஸோ அதே ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஸ்ரீதர் மாஸ்டரை விஷ் பண்ணுறேன். இந்த போக்கிரி மன்னன் பெரிய ஹிட் ஆகணும். இந்த டீமும் நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய எல்லாருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் ரெட்டி. கன்னடத்துலேருந்து வந்து இப்போ ஃபஸ்ட் படம் தமிழில் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாடு மக்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு எல்லாரும் கேட்டுக்கிறேன். படம் பார்த்தீங்க, நீங்கள் ட்ரைலர் எல்லாம் பார்த்தீங்க, எப்படி இருக்குதுன்னு ஒரு வாட்டி சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அப்புறமா இந்த மேடையில் வந்திருக்க பெரியவர்கள் கலைப்புலி தானா அவர்களுக்கு என் நன்றி சொல்லுகிறேன். ராஜ் கபூர் அவர்கள் டைரக்டர் அவருக்கு என் நன்றி. சந்தானம் ஆக்டர் அவருக்கு என் நன்றி சொல்லுகிறேன். அவர் ஸ்ரீராமன் மாரி அவர்களுக்கு எல்லோரும் நான் இங்கே வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் இங்கே வந்ததுக்காக. அப்புறமா நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் என்னை வச்சு ஒரு டான்ஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? எல்லாம் ஐட்டம்ஸ் தான் பண்ணுங்க. டான்ஸில் அவர் ஸ்டெப்போட என்னை சேர்த்து விட்டாங்க. எல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஃபஸ்ட் பண்ணியிருக்க உங்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் இன்னொரு வாட்டி கேட்டுக்க ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாரும். தேங்க்யூ. தப்பான பரவாயில்ல, தமிழில் தான் பேசுகிற ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். எதுக்கு நான் கன்னடாவில் 12 மூவிஸ் பண்ணுக்கிறேன். இவ்வளோ நல்லா இன்னைக்கு வரைக்கும் கன்னடாவில் எனக்கு காமிக்கல. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி ஐம் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஹீ ஷோட் மீ ஸோ பியூட்டிஃபுல்லி. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் ஸ்ரீதர் சார். எவ்ரி ஃப்ரேம் லுக்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் ரமேஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியும். ஐ மீன் சாரி மை தமிழ் டென்ஷன்ல தப்பா இருக்குது. ஆனா கண்டினியூஸ்ல ஃப்ளோலா பேசினா கரெக்ட் தான் பேசுறேன்.
So I would like to thank Ramesh sir for giving me this wonderful opportunity, and of course Madesh sir. One best thing about Tamil industry, what I want to say is, be it a star, be it a fresher, you treat the same. So we are a freshers today, and you all are here. Trust me, that's such a support, such a big support. So what I wanted to say about Pokri Menon is going to be one of the biggest movie of my career. So I am sure Tamil la ellaru kuda freshers ku romba support pandringa adha mari namam padam kuda neenga ellara support pannanum. It will release very soon, so support pandringa illa. Songs, how is the songs? Thank you so much ellarku nandri for coming here, and a big thanks to all the guests over here, and thanks once again, nandri. மேடையில் இருக்கிற தாரன் சார் அண்ணனுக்கும் ராஜ்குமார் சாருக்கும் வணக்கம். என்ன பேசுறது தெரியல எனக்கு, மைக்ல பேசு. பொதுவேல எல்லாம் சாங் கேட்பாங்க, சாங் போட்டு கொடுப்பா. எனக்கு பிக்சர் சிங் பார்த்தா ஒரு மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கும். பட் அந்த மாதிரி இந்த படத்துல சாங் நல்லா காப்பாற்றி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் மாதேசனுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னன்னு சொல்ல வந்தது எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதற்கும் பெரியோர்களுக்கும் சினிமா நட்சத்திரங்களுக்கும் பத்திரிகை ஆசிரியர்கள் தொலைக்காட்சி வானொலி இணையதள நண்பர்களுக்கும் வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். முதல்ல ரமேஷ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் சிறிதர் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்கள் ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடந்திருக்காது. இந்த படத்தை எங்களுக்கு ஆரம்பித்து எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்ச என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். 2004 காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறப்போ நீ நல்லா பாட்டு பாடுற, நல்லா ஆர்ட் பண்ணுற, சினிமா பண்ணால் நல்லா பெருசாக வந்துடும் சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. சரி நம்மளும் போவோம், சினிமா போகிறோம், அஸ்டண்ட் ஆகிறோம், கதை சொல்கிறோம், வெளியே வரோம், டைரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்தேன். வந்து பார்த்தா தான் தெரியுது இங்கே எவ்வளோ கஷ்டம்னு. அஸ்டண்ட் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் வெளியே வந்து படம் பண்ண ட்ரை பண்ணி சாரை போய் பார்த்தேன். சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், கண்டிப்பாக இந்த படத்தை நான் முடிக்கிறேன் அப்படின்னு. சிறிதர் மாஸ்டர் நான் அஸ்டண்ட் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஹீரோ, கதை சொன்ன ஹீரோ சிறிதர் மாஸ்டர். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னப்பா என்ன வந்து என்கிட்ட வந்து ஹீரோ சொல்கிற கரெக்டாகுமான்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர், கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னேன். நான் எதிர்பார்த்தோட நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு சிதர் மாஸ்டர், நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னுடைய அசோசியேட் தர்மராஜ், ஈஸ்வர், சோழன் அவர்களை மேடைக்கு வர சொல்கிறேன். எனக்கு ரொம்ப உதவி செஞ்சு என் கூட இருந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறது சோழன், அவர் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த வயசில் எல்லாருமே குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுற வயசு, சினிமா சினிமான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வில்லேஜ்லேருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க என்னால். சாரிம்மா, இனிமேலுக்கு உங்களை நல்லா பார்த்துப்பேன். சிவண்ணா, கதிரவேல் என்னுடைய நண்பர்கள், பாடலாசிரியர் இந்திரவர்மன் அண்ணாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் கதை சொல்லி ஃபஸ்ட்டு சொன்ன உடனே சாங் பண்ணி கொடுத்தாரு ரெண்டு சாங்கு. அந்த ரெண்டு சாங்கு இது வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சாங் பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஸ்பூர்த்தி மேடம், அவளும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் வில்லேஜ் வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே, அவளுக்கு நன்றி. வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். யாராவது மிஸ் ஆயிருந்தா மன்னிச்சுங்க. இந்த படத்தை எங்களுக்கு ஆரம்பத்தில் உதவி செஞ்ச முருகன் அவர்களுக்கும் காசிம்பாய் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா அவர்களுக்கு வணக்கம், நன்றி. நிகில் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ சார். அடுத்து